என் வாழ்க்கையில் எந்த காதலும் என்னை வந்து அடிக்கலை. ஒரு பொண்ணு பார்த்த முதல் நிமிஷத்துலேயே காதல் வருமானு எனக்கு தெரியாது. எல்லாரும் காதலுக்காக அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லுவாங்க. ஏன் காதலுக்காக உயிரே கொடுப்பேன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியாது, நடந்திருக்கானும் தெரியாது. இப்போதைக்கு என்கிட்ட என் காதலை சொல்கிற உணர்வும் அதை சொல்கிறதுக்காக தேக்கி வச்சிருக்கிற என் உயிரும் மட்டும்தான் இருக்கு. இது என்னோட காதல் கதை. என் பேர் எபி. இப்போ நாட்டில் ஆட்டு மந்த மாதிரி கூட்டம் கூட்டமாக இருக்கிற லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸில் நானும் ஒருத்தன். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 6 மாதம் கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சு அன்றைக்கி தான் எனக்கு ஒரு வேலை கிடச்சிது. எனக்கு வேலை கிடச்சிச்சுங்கிற சந்தோஷத்தை விட அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்த எங்கள் அப்பாவுக்கு ஃபைனலாக ஒரு ரெஸ்ட் கிடச்சிது. ஹலோ அம்மா. என்னங்க? இந்தாங்க பிடிங்க. கொண்டா. பையன் ஃபோன் பண்ணியிருந்தான், இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சான். எத்தனாவது ரவுண்டு? எல்லா ரவுண்டும் முடிஞ்சிருச்சான். ஆஃபர் லெட்டர் கூட கொடுத்துட்டாங்களாம். என்ன வேலை வரத்துக்கு தான் 4-5 மாதம் ஆகும் போல இருக்கு. சரி, நல்ல விஷயம்தான். அப்புறம் பையன் நேராக வீட்டுக்கு தான் வரான். வந்துட்டு எங்கேயோ வெளியில் போகணும்னு சொன்னான். சரி சரி, இந்த பொடி. எல்லா பசங்களுக்குமே அவங்க லவ் பண்ணுற பொண்ணு தான் உலகத்திலேயே ரொம்ப அழகு. எனக்கும் அப்படி தான். ஏன்னா 3 வருஷமாக அவள் கூட இருக்கும்போது எனக்கு தெரியாத அவளோட அழகு அவளை லவ் பண்ண ஆரம்பித்த அடுத்த செகண்ட் தெரிஞ்சுது. என் தம்பி, எவ்வளோ நான் வெயிட் பண்ணுறேன்? என்னடா திடீர்னு சொன்ன? அவ்வளோதான், இனிமேல் ஐயா வெட்டி பையன்ல வேலை கிடச்சிருச்சு. ம், சூப்பர்டா. என்னடி இவ்வளோ தான் ரியாக்ஷனா? வரும்போதே அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. சரி, நீயா சொன்னா வெயிட் பண்ண. சொல்லிட்டாங்களா? சரி வா, வண்டியில் இரு. எங்க வா? ஒரு ஸ்பெஷல் டே அன்னைக்கு உன்னை கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். ஐ திங்க் டுடே இஸ் தி ரைட் டே. ஆமா, இந்த சர்ச்சுக்கு நீ வருவியா? இது ஆர்சி சர்ச். அச்சோ, அப்போ நான் தான் தப்பாக கூட்டு வந்துட்டேனோ? பரவாயில்ல, இப்படி தானே பண்ணுவாங்க. அங்க பாரு. ஆக்சுவலி அதுதான் எனக்கு அழகா தெரிஞ்ச அந்த செகண்ட். மாமா திவ்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்டா. அவங்க இன்னும் தூங்கிட்டே இருக்கானா? சண்டே இன்னைக்கு அவன் எங்க எவ்வளவு சீக்கிரம் ஏஞ்சிருக்கான். எங்க பீட்ரூட் வைக்கட்டுமா? கொஞ்சம் வை. போதும் போதும். திவ்யா உனக்கு? எப்படியோ அடிச்சு பிடிச்ச உன் ஃப்ரெண்டு இன்டர்வியூவில் பாஸ் பண்ணுறதுக்கே 6 மாதம் ஆயிருக்கு. ரொம்ப புத்திசாலி. சும்மா ஓட்டாதீங்க, அதான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டான்ல. ரெஸ்டா எனக்கா? நான் இன்னும் 30 வருஷம் நல்லா வேலை செய்வேண்டே. சண்டே அன்னைக்கு நான்வெஜ் தானே சாப்பிடுவீங்க? இன்னைக்கு நான் வந்து பீட்ரூட் சாப்பிட வச்சுட்டேன்ல. அட, அவனுக்கு என்னம்மா சண்டே மண்டே எல்லாம், எப்போ எதை கொடுத்தாலும் சாப்பிடுவான். என்னடா எதுவுமே பேச மாட்டேங்கிறப்பா? ஒன்றும் இல்லைப்பா. இது நல்லா இருக்குல்லப்பா. நான், நீங்க, அம்மா, திவ்யா. நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறேன்ப்பா. என்னடா எங்க எங்க சாப்பிடாம சாப்பிடுங்க. ஏண்டா இப்படி? அங்கிள் சாரி அங்கிள், அவன் தெரியாம ஏதோ. யாரை கேட்டு இப்படி எல்லாம் பேசுன? லூசா நீ? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்?
அதெல்லாம் எனக்கு தெரியாது திவ்யா. 3 வருஷமாக என் கூட இருக்க, எனக்காக எல்லாமே பண்ற, அதுவும் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திவ்யா. என்ன சொல்ற? அதுக்கு அப்பா அம்மா முன்னாடி எப்படி பேசுவ? அறிவில்ல. சரி ஓகே, இப்ப நீ சொல்லு. அப்பா அம்மா எங்க? தெரியல, அதான் இவ்வளவு பெரிய குண்டா போட்டிருக்கமே, ஏதாவது டிஸ்கஷன் நடக்கும். ஹலோ, நான் இங்க தான் இருக்கேன்ப்பா, 2 நிமிஷத்துல வந்துடுறேன். அப்பா இல்லப்பா, எனக்கு ஒரே ஒரு மோசர் பே சிடி மட்டும் வாங்கிட்டு வாங்கப்பா. சரி சரி, நான் வாங்கிட்டு வரேன். வச்சிரு. சரிப்பா, நான் கிளம்புறேன். தப்பிச்சேன். போயிட்டாரா? பரவாயில்லடா, நல்லா சமாளிக்கிற. சரி நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, அப்பா வந்துட போறாரு. சரி, அப்பா வந்துட்டாருன்னு அவசர அவசரமா நான் அனுப்பிடுறேன். பின்னால அத பிரச்சனைனா ஒரே அடியா அனுப்பிடுவியா? ஹே லூசு, உன்னெல்லாம் அப்படி விட்டுருவனா? அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிடாத. அப்படி போறதா இருந்தா உயிரோட போக மாட்டேன். ஹே, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்க. காதல் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலும் ஏதாவது பெருசாக மாற்றிட்டு போய்ட்டோம். வீரனை கோழையா, நல்லவனை கெட்டவனா, கெட்டவனை நல்லவனா. என் காதல் என்னை கோழையாக்கிடுச்சு. ஏன்னா நாளைக்கு அவளுக்கு கல்யாணம். ஆனால் அது பார்க்குற அளவுக்கு என் மனசில் தைரியம் இல்லை. இப்போ நான் கோழையாயிட்டேன். நீ என்ன பண்றீங்க? என்ன பாக்குற திவ்யா? யாரா பாத்துறாங்களா? சரிவா உள்ள போய் பேசலாம்.
எப்படி இருக்கார் உன் ஆத்துக்கார்? நீ இங்க என்ன பண்ற எபி? கெஸ் எபி விளையாடாத. காலையிலே கிளம்பி அழகா பூவெல்லாம் வச்சுட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க, நான் மறப்பனா? இன்னைக்கு நவம்பர் 12 திவ்யா, உன் பர்த்டே. இந்த 4 வருஷத்துல ஒரு முறை கூட உன் பர்த்டே மிஸ் பண்ணதில்ல, அதான் வந்துட்டேன். அதுக்கு இப்படி வந்து நிப்பியா? அவர் வேற வீட்டுல இல்ல. ம், தெரியும். என்ன தெரியும்? நீ கல்யாணம் ஆனதும் 3 மாசம் பெங்களூர்ல இருந்த, 1 மாசம் அம்மா வீட்டுல இருந்த, இப்ப சென்னையில வந்து வீடு பார்த்துருக்கீங்க. காலையில 9:30 ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காரு, 9:45 நான் உள்ள வந்திருக்கேன். கரெக்டா? என்ன ஃபாலோ பண்றியா? ஃபாலோ பண்றேனா? நான் கூடவே தான் திவ்யா இருக்கேன். நீ எங்க போனாலும் உன்னை விட்டு நான் போனதே இல்ல. சரி போதும், நீ முதல்ல கிளம்பு. என் ஹஸ்பண்ட் வேற வீட்டுல இல்ல, உனக்கு புரியுதா இல்லையா? கிளம்பவா? ஏன் திவ்யா, என்ன பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு விருப்பம் இல்லையா? ஆமா, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு சத்தியமா தோணல. நான் என்ன உன் டிச் பண்ணியா ஓடி வந்தேன்? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது? எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று விட்டு. ஏய், இப்போ இதெல்லாம் எதுக்கு? முதலையும் வெளியே போ. திவ்யா? ஆ, ஹேய், என்னாச்சு, ஏன் அழற? ஒன்றும் இல்லை. என் மேலே அதை கோவமா? இல்லைங்க. பர்த்டே அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டேன் அதானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வாங்க. ஹேய், நீ இப்படி இருந்தால் நான் எப்படி போவேன்? ஆ, எனக்கு நீ தாண்டி ஃபஸ்ட்டு. சரி, இன்னைக்கு 11:00 ஒரு மீட்டிங் இருக்கு, அது முடிச்ச உடனே வந்துடுறேன். வந்துட்டு நம்ம லஞ்ச் போறோம், ஃபுல்லா சுத்துறோம். ஓகேவா? ஹாப்பி தானே? ம், சரி ஓகே, நான் கிளம்புறேன். கொஞ்சம் சிரியே. தயவு செஞ்சு நீங்க கிளம்பு, இதுக்கு மேல நல்ல வைக்காத. தப்புதான்ல, உனக்கு யாரோட கல்யாணம் தெரிஞ்சப்ப கூட எனக்கு பெருசா அது தோணல. உன்னை விட்டு தூரமா இருந்தா போதும் மட்டும்தான் தோணுச்சு. ஆனா இப்ப இன்னொருத்தனோட உன பார்க்கும்போது செத்தெல்லாம் போல் இருக்கு தெரியுமா திவ்யா? ஆனா ஆனா இப்ப அதுவும் முடியாது. என்னால என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கூட கல்யாணம் ஆயிடுச்சேபி, இது கூட உனக்கு புரியல. என்ன, என்னை நம்பி ஒரு 4 பேர் இருக்காங்க, அவங்களுக்காக என்ன மாத்திதான் ஆகணும். உனக்கும் சேர்த்து சொல்றேன், என்ன புரிஞ்சா செத்துருவேன்னு சொன்ன, சொன்ன செத்தா போயிட்ட. ஒருவேளை இப்படி சத்து போயிருந்தாலும் நான் இப்படிதான் இருந்திருப்பேன் போல. சாரி, ஐ டிட் மீன் இட். ஓகே, தயவு செஞ்சு இந்த வீட்டு விட்டு போ. ஹாப்பி பர்த்டே திவ்யா. இதெல்லாம் விட்டுட்டு போயிடாத, அப்படி போறதா இருந்தா உயிரோடு போக மாட்டேன். என்ன புரிஞ்சா செத்துருவேன் சொன்னீங்க? நீ தான் சொன்ன செத்த போயிட்ட. என்ன, நாளைக்கு அவளுக்கு கல்யாணம், ஆனா அது பாக்குற அளவுக்கு என் மனசுல தைரியம் இல்லை. இப்ப நான் கோழையன் திவ்யா. சாரிப்பா.
Thank you.